ஹலோ மை ஐடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஐடியோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாப்ஸ் கிராஃப்ட் டைம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து நம்ம ரிவூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் எக்கோவுமே கிளிக் பண்ணி ஆல் அப்ஜியுமே கொடுத்துருங்க ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பஸ் நான் என்கிட்ட இருக்கிற வேஸ்டான எக்ஸாம் பேடில் எல்லோ கலர் கலர் பீப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஒயிட் கலர் எஃபோஷீட்டில் ருக்ராட்ஸ் இமேஜ் வந்து அரைஞ்சி வச்சுருந்தேன் ஸோ ஸோ அந்த இமேஜை வந்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே கிராஃப்ட் சொல்லி சொல்லி அதே மாதிரி வேஸ்ட்டான இருந்தது வேஸ்ட் பேடில் ரியூஸ் ஐடியா ஷேர் ஷேர் பண்ணலான்னு தான் வீடியோ வீடியோ பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் ரெண்டு எக்ஸாம் ரியூஸ் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த பேடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ இந்த இந்த வந்து பேடில் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு முக்கியமாக மான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இமேஜ் இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்குன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் பேடில் வந்து ஒட்டிடுங்க ஓகே நம்ம தனியாக செப்ரேட்டாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் பேட் மேலே ஒட்டலாம் அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸாம் பேட்க்கு மேலேயும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரைஞ்சிக்கலாம் பட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்து நம்ம சாதாரண பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் பேடில் ஓட்டுறது தான் ஸோ அப்போ வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே நம்ம பண்ண மாட்டோம் நீட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ருக்ராட்சன்னு சொல்லிவிட்டு ப்ளூ கலர் பெனில் எழுதிட்டு அதுக்கு மேல டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணிட்டு கலர் மட்டும் லைட்டாக வந்து ஷேட் மாதிரி கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து சும்மா ஒரு அவுட்லைன் டிசைன் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் போன வீக் ஃபுல்லாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய லவ் சப்போர்ட் என்றைக்குமே நம்ம சேனல் கொடுத்துட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணுமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது எக்ஸாம்பிள் பெயிண்டிங் வீடியோஸ் கிராஃப்ட் வீடியோஸ் ரியோஷ் ஐடியாஸ் ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு பேடுடைய ஃபினிஷிங் வந்து வரல ஸோ அந்த பேடுடைய அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டான டேப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க ட்ரான்ஸ்பரண்ட் டீ நமக்கு ரொம்பவே இந்த பேட் பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் அண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம கால் தான் ஒட்டியிருக்கோம் சம்டைம்ஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரியூஸ் ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி நீங்கள் இந்த ரியூஸ் ஐடியா கிராஃப்ட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற பாப் ஸ்டாக்கீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸுமே சென்ட் பண்ணலாம் அதை நம்மளுடைய சப் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம் இந்த எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணி நான் எழுதியுமே பார்த்தேன் செம்ம சூப்பராக இருந்தது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம கிட்டே இருந்த அந்த ஓல்டு பேடை வந்து வேறு லெவலில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இந்த பேப்பரில் எழுதின மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட மறக்காமல் இது வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தட் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஐடியாவில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் இந்த எக்ஸாம் பேட்ரு யூஸ் ஐடியா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் செகண்ட் ஐடியாவில் கலர் பேப்பர் இல்லாமல் வேறு இந்த மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸ் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து செகண்ட் ஐடியா பார்த்துடலாமா இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஐடியாவுக்கு வேற ஒரு எக்ஸாம் பேட் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு ஓல்டு மாடல்னே சொல்லலாம் இந்த மாதிரி கிளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் பட் இந்த எக்ஸாம் பேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எக்ஸாம் பேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்லையா செகண்ட் ஐடியாவுக்கு வேறு மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் ஐடியா நம்ம பெயிண்ட் வச்சு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து இந்த பர்பிள் கலர் அதாவது கிரேப்ஸ் கலர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலரில் வந்து ஒரு பெயிண்ட் பாட்டில் இருந்தது ஸோ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த எக்ஸாம் பேடில் வந்து சென்டரில் மட்டும் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க சைட் ரெண்டு கார்னர்ஸ்லேயுமே பெயிண்ட் பண்ண வேண்டாம் அதில் நம்ம வேற கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் வந்து சென்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பெயிண்டில் வந்து கொஞ்ச கூடி வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெயிண்ட் வந்து இந்த எக்ஸாம் பேட்ல பிடிக்காது ஸோ நம்ம இன்னும் நிறைய கோட்டிங் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு கோட்டிங் கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதனால நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் வந்து ஒரு கோட்டிங் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம இந்த பேனில் வந்து ரெண்டு சைட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ண கலரும் இந்த டார்க் ப்ளூவும் கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் வந்து டோட்டலாக நம்ம வந்து ஒரிஜினலாக அப்படியே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால நான் பாட்டில்ஸுமே கம்பேர் பண்ணிக்காமல்

ப்ளூ கலர் தான் சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் வந்து பிங்க் கலர் ரெட் கலர் ரெட் கூட ஆரேஞ்சு இருக்கிற மாதிரி இல்லைன்னா க்ரீன் கலர் டார்க் க்ரீன் லைட் க்ரீன் அந்த மாதிரி கம்பேரிசனில் கூட பண்ணலாம் பட் வந்து ப்ளூ கலர் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் ப்ளூ கலரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து டாம் அண்ட் ஜெர் இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஐடியாவில் நம்ம வந்து வரைஞ்சது அதே மாதிரி நம்ம கலர் பண்ணது அது எதுவுமே நான் காமிக்கலை ஸோ செகண்ட் ஐடியாவில் வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன் ஸோ அது ஹைலைட் பண்ணியும் அதே மாதிரி நம்ம கலர் பண்ணியும் பார்த்துரலாம் ஓகேவா ஸோ கலர் பண்ணுறதுக்காக நான் ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லாக கலர் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஐடியா இருக்கட்டும் அதே மாதிரி செகண்ட் ஐடியா இருக்கட்டும் ரெண்டு ஐடியாவுக்குமே நான் ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்படி கிட்டே ப்ரெஷ் பென் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா க்ரையான்ஸ் கலர் பென்சில்ஸ் ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம் டாம்க்கு வந்து காமனாக பிளாக் கலர் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அதோடைய கண் அது எல்லாத்துக்குமே எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி கலர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஜெரியோடைய காதுக்கு வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா டாமுடைய அதோடைய இயர்க்கை வந்து ஆரஞ்ச் கலர் அண்ட் ஜெரியோடைய பாடிக்கு வந்து ஃபுல்லாக ஆரஞ்ச் கலர் வந்து கொடுத்துட்டேன் அந்த மாதிரி வந்து கலர் காம்பினேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது இமேஜை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இமேஜர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோவை பார்க்குற எவ்வளோ பேத்துக்கு டாம் அண்ட் ஜெரி வந்து பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு டாம் அண்ட் ஜெரி ரெண்டு பேத்துக்குமே ஸோ இந்த ஷீட்டை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கட் பண்ண முடியும் அதனால் ரொம்ப பொறுமையாக வந்து நானுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேடில் ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஹாஃப் மூன் மீ வந்து வரைஞ்சிருக்கேன் பார்க்கும்போது நமக்கு ஒரு நைட் ஷேட் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அண்ட் ஜெரி ரெண்டு பேட்டியுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேடோடைய சென்டரில் வந்து ஒட்டிடுங்க ஹோம்மேடாக எப்படி எக்ஸாம் எக்ஸாம்பல் செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ வேணுமான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி செஞ்சுமே காமிக்கிறேன் ஓகே ஓகேங்க டாமண்ட் ஜெரி ரெண்டு பேத்தியுமே நம்ம வந்து எக்ஸாம் எக்ஸாம்பேட்டில் ஒட்டிவிட்டோம் இனியும் வந்து மேலே வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாக ஒரு ஒயிட் ஷீட்டில் அண்ட் ஜெரின்னு சொல்லி வர எழுதிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டேன் அந்த பீசஸை வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாம்பேலில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்த்துருந்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எல்லாத்துக்குமே நான் ஹாய் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வா அண்ட் ஜெரி எக்ஸாம் பேட் ரெடி ஆகிருச்சேன் பட் எக்ஸாம் பேனில் இருக்கிற அந்த ஷைனிங்னஸ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப்னஸ் வந்து இந்த அண்ட் ஜெரி எக்ஸாம் பேனில் இல்லை ஸோ அந்த மாதிரி எப்படி வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா வாவ் நம்மளுடைய டாமன்ஜர் எக்ஸாம் பேட் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லை இன்னும் நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்ட் டேப் மட்டும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டோமன்ஜர் எக்ஸாம் பேட் வந்து ரெடி ஆயிரும் ட்ரான்ஸ்பரண்ட் டேப் எதுக்காக ஒட்டுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்னஸ்ஸாகவும் இருக்கும் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் நம்ம கடையில் எக்ஸாம் பேட் வாங்கும்போது எவ்வளோ ஷைனிங்னஸ்ஸாக இருக்குமோ அதே மாதிரி வந்து நமக்கு ஷைனிங்னஸோடு இந்த எக்ஸாம் பேட்மே கிடைக்கும் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருந்தேன் என்னென்னா டேப் ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ஒட்டிட்டேன் அதனால் வந்து எனக்கு அங்கங்கே சுருக்க சுருக்கம் வந்து இருந்தது கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிங்கன்னா சுருக்கம் வந்து இருக்காது அப்படி சுருக்கம் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக வந்து எழுத முடியாது பேப்பர் யூஸ் பண்ணி எழுதும்போது கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நீங்கள் டேப் ஓட்டினீங்க அப்படின்னா வேறு லெவலில் நம்மளுடைய எக்ஸாம் பேட் வந்து ரெடி டாமன்ஜெடி எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணியுமே நான் எழுதி காமிக்கிறேன் ரொம்ப சமையாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டு எக்ஸாம் பேட் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லியுமே உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற குழா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெலக்கோமே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் பாய்